இந்தியா பல்வேறு மதம் இனம் மொழிகளை கொண்ட பன்மைத்துவ நாடு. இந்தியா மட்டுமல்ல, உலகின் பெரும்பாலான நாடுகளும் பன்மைத்துவ நாடுகள்தான். அந்த நாடுகள் தங்கள் தேசப்பரப்பிற்குள் வாழும் மக்களின் உரிமைகளை பேணுவதால் தான் அதை குடியரசு என்கிறோம். இந்தியா என்ற தேசத்தை உருவாக்கியதும் இந்திய ஒன்றியத்துக்குள் வாழும் மக்களினங்களின் மொழி, மதம், பண்பாடு சார்ந்த உரிமைகளை வரையறை செய்ததிலும் பாஜகவின் பங்கோ இந்துத்துவ சக்திகளின் பங்கோ எதுவும் இல்லை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா என்ற தேசம் உருவாக உழைத்தவர்கள் பலர், வடக்கில் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர், நேரு, இந்திரா என நீண்ட வரலாற்று பாரம்பரியம் அதற்கு உண்டு. அதேபோன்று தெற்கில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என நீண்ட வரலாறு உண்டு. அவர்கள்தான் தமிழ்நாடு என்ற தேசத்தை உருவாக்கினார்கள். அவர்களை போன்றவர்கள்தான் பல மாநிலங்களை உறுதி செய்து இந்திய ஒன்றியத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கிய ஒன்றிய அரசை டெல்லி அதிகார குவியலின் ஒற்றை சர்வாதிகார அரசாக மாற்ற முயல்கிறது ஒன்றிய பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே சீருடை, ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே வரி என இந்த ஒரே வரிசையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடுகிறது பாஜக. இது நமது தேர்தல் ஜனநாயகத்தையும் மாநிலம் சட்டமன்றம் உள்ளாட்சி கட்டமைப்பையும் சீர்குலைக்கிறது. நம்முடைய ஜனநாயக முறை என்பது மூன்றடுக்கு ஜனநாயக முறை. ஒரு ஒன்றிய அரசு என்பது ஒன்று இருக்கிறது, மாநில அரசு என்று ஒன்று இருக்கிறது, உள்ளாட்சி அப்படிங்கிறது அது இந்த நம்முடைய மக்களாட்சியை அழகுபடுத்துவது என்பதே இந்த பல அடுக்கு முறையான ஒரு மக்களாட்சி தான். ஏன் பல அடுக்கு முறை மக்களாட்சின்னா, நம்ம என்ன சொல்கிறோம், மக்களாட்சி என்பது கடைசி மனிதருக்கும் அதிகாரத்தை கையளிப்பது, கடைசி மனிதருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பது தான் மக்களாட்சியுடைய அழகு. அந்த அழகு என்பது இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முழக்கத்தால் சீரழிகிறது என்பது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், வெவ்வேறு மாநிலங்கள், மொழிவெளி மாநிலங்கள், அவற்றுக்குரிய பண்பாடு, அவற்றுக்குரிய அரசியல், அவற்றை சுயமாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம், இந்த மக்களாட்சியை ஏழை எளிய மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அதில் உள்ளாட்சி என்பதும் ஒரு மிக முக்கியமான அலகு என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மூன்றடுக்கு மக்களாட்சி முறை இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும்போது அந்த மாநிலங்களின் சுயநிர்ணய உரிமையை நீங்கள் மதிக்காமல் போகிறீர்கள். இது முதல் விஷயம். அதே போல் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 90களிலிருந்து நமக்கு குறிப்பாக மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த பஞ்சாயத்து ராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி கிராமத்துக்கும் அவர்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள வேண்டும் என்று வைத்த அந்த எண்ணம் என்பது இதன் மூலமாக தாக்குதலுக்குள்ளாகிறது, அச்சுறுத்தலுக்குள்ளாகிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த சுதந்திரத்தை எதற்காக பெற்றீர்கள் என்பதிலிருந்து நாம் வர வேண்டியிருக்கிறது. சுயராஜ்யம், மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும், அந்நியர்கள் இங்கு ஆள வேண்டியதில்லை, நாங்கள் எங்களை ஆண்டு கொள்ள தகுதி படைத்தவர்கள், அதற்கான சக்தி படைத்தவர்கள் என்ற இடத்திலிருந்து நாம் இந்த இடத்துக்கு மூன்றடுக்கு ஜனநாயக முறைக்கு வந்திருக்கிறோம். அந்த முறையை இப்போது என்ன ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் என்றால், முன்பெல்லாம் 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இருந்தது. நான் கேட்கிறேன், 200 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஏற்றத்தாழ்வு இருந்தது. அன்றைக்கு ஐயா வைகுண்டர் வந்து சொல்ல வேண்டியிருந்தது, தாளக்கிடப்பாரே தற்காப்பதே தர்மம் என்று. அங்கிருந்து நாம் முன்னேறி வந்துவிட்டோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி தான் இருந்தது என்று 200 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வோமா? அப்படி செல்ல மாட்டோம் அல்லவா? அதே போல் பின்னால் செல்வது என்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக ஒன்றிய அரசு ஆட்சியாளர்களுடைய முன்னேறிய சமூகத்தை பின்னுக்கு தள்ளுவதான ஒரு செயல்பாடாக இது அமைகிறது என்பது தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது இதில் கவலைக்குரிய விஷயம் என்று நான் பார்க்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக
தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளிடம் சட்ட கமிஷன் விளக்கம் கேட்க திமுகவோ கடந்த 16ஆம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தன் எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்துள்ளது. பாஜகவுடைய புதுசான ஒரு சொல்கிறாங்கன்றது கிடையாது, ஏற்கனவே இருந்து அது வந்து தோல்வி அடைந்து விட்டது. ஸோ 50 வருடமாக நம்ம இப்போ என்னன்னா, மாநிலங்கள் தேர்தல் வந்து அந்த மாநிலங்கள் சட்டசபை முடிந்தவுடன் தேர்தல் நடக்கும். அதே போல் பாராளுமன்றம் எப்போல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, 5 வருஷம் ஸ்டேபிளாக இருந்தால் அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கிறது, இல்லைன்னா கலைக்கப்பட்டால் அதுக்கு பிறகு வந்து தேர்தல் நடக்கிறது. இது 50 இயர்ஸாக இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கிறது. அதனால் இப்போ இந்த மறுபடியும் அதே இப்போ வந்து விஷயத்தை வந்து எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு இது வந்து இப்போ ஏன் அது பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து டெமோக்ரஸி வந்து நாளுக்கு நாள் பாருங்கள், அதை ஜனநாயகம் வந்து மடிந்து கொண்டே போகிறது. இவங்களுக்கு வந்து ஜனநாயக முறைப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மாநிலங்களில் அவங்க எப்போவுமே மதிக்கிறது கிடையாது. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் பாருங்கள், மாநிலங்களுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்கும், அதுக்குடைய தனி ஸ்டேச்சர் இருக்கும், அவங்களுடைய பவர்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த இதில் சப்ஜெக்டில் அவங்க வந்து சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது உள்ள மக்கள் வந்து அந்த தேர்தல்ன்றது ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த தேர்தலை வந்து ஒரு முக்கியமாக அவங்க கருதுகிற நேரத்தில் நீங்கள் அந்த கொடுத்துருக்க அந்த செப்பரேட் என்டிட்டியை வந்து இன்றைக்கி வந்து ஒரே எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற கான்செப்டில் போகும்போது பார்த்திங்கன்னா, மாநிலங்களுக்கு கொடுத்துருக்க அந்த செப்பரேட் ஐடென்டிட்டி செப்பரேட் பவர்ஸை வந்து இவங்க எடுக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த அந்த லைன் ஆஃப் அந்த ரெண்டு பவர்ஸையும் டிவைட் பண்ணுற அந்த லைனை வந்து இன்றைக்கி எடுத்துட்டு அது மர்ச் பண்ண பார்க்குறாங்க, அது அப்படி தான் தெரிகிறது. ஸோ இது வந்து ஒரு மாநிலத்தினுடைய தனிப்பட்ட அதிகார வரம்புக்குள் வருகிற மாதிரி தோன்றுகிறது. நிச்சயமாக இது வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது. ஃபெடரலிசம், கோஆப்டிவ் ஃபெடரலிசம் சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிற அதே அந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா, அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகும். மாநிலங்களுக்குள்ள மரியாதை இல்லாமல் போகிறது. இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி இதுதான், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் அவருடைய கடிதத்தில் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்ட் பண்ணி இதை வந்து நான் நேரடியாக கடந்த 16ஆம் தேதி லா கமிஷனில் கொண்டு போய் நானே போய் நேரடியாக கொடுத்தேன். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 1951-52 ஆரம்பிக்கப்பட்டு அந்த சைக்கிள் வந்து ஏற்கனவே வந்து பிரேக் ஆகி 1970 பார்லிமெண்ட்டும் தனியாக எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மாநிலமும் தனியாக எலெக்ஷன் நடத்துகிறாங்க. 50 வருடமாக வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து தனியாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது தேவையற்றான ஒரு விஷயம். தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து இப்போ வந்து அதிக கவனம் செலுத்துவது, இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்ற மாதிரி தலைவர் அதில் சொல்லியிருக்காங்க கடிதத்தில். ஒற்றை அதிகார குவிப்பு அனைத்துமே சீர்திருத்தம் என்ற பெயரில் தான் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் சீர்திருத்தம் என்பது மாநிலங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கும் உரிமையை உறுதி செய்வதும் மேம்படுத்துவதும் தான் சீர்திருத்தம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இருக்கும் உரிமைகளை சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்குலைக்கிறது. நம்முடைய அரசியல் சாசனம் என்பது மிக தெளிவாக வி த பீப்புள், நாம் உருவாக்கிய அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது, நாம் மாநிலங்களின் ஒன்றியம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கக்கூடிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த தன்மையை, அந்த அடிப்படை தன்மையை சீர்குலைக்கிற வகையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முழக்கம் முன்வைக்கப்படுகிறது. இதை மறுபடியும் ஏன் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என்றால், நீங்கள் இந்த ஒன்றிய தன்மையை, கூட்டாட்சி தன்மையை குழப்புவதற்காக ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான முயற்சிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த முயற்சிகளுக்கு அடிநாதமாக இருப்பது, நீங்கள் சொன்னது போல, படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகளாக இங்கு இல்லை. பிரச்சனை என்னவென்றால், படித்தவர்கள் எல்லாம் ஞானம் பெற்றவர்களாக இல்லை,
படித்தவர்களிடம் போய் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள் வருடம் முழுக்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, எனவே இதை எளிதாக்குவோம், நிர்வாக ரீதியாக இது எல்லாவற்றையும் சுலபமாக்கும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள் வருடம் முழுக்க பொருட்செலவு செய்கிறோம், வருடம் முழுக்க பொருட்செலவு செய்வதன் காரணமாக நமக்கு ஏராளமான பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது, தேர்தல் ஆணையத்தை நடத்துவதற்கு ஏராளமான பொருள் இழப்பு ஏற்படுகிறது, மக்களுடைய வரிப்பணம் அதற்காக செலவிடப்படுகிறது. படித்தவர்கள் சில நேரங்களில் சிந்திப்பதில்லை. எனவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அதாவது ஒரு நிர்வாக காரணம் கொடுக்கப்பட்டாலோ அல்லது ஒரு பொருளாதார காரணம் கொடுக்கப்பட்டாலோ அவர்கள் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது, அவர்கள் சொல்வது சீர்திருத்தம் போல தானே இருக்கிறது, அவர்கள் சொல்வது சீர்திருத்தம் போல இருந்தாலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அல்லது அது போன்ற ஒரு உரையாடல் அது போன்ற ஒரு சொல்லாடல் சில சமயங்களில் மேலோங்கி விடுகிறது. அன்றைக்கு ஒரு நாள் காங்கிரஸுடைய உறுப்பினர் ஒருவர் ஒரு விவாத நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியில் என்னோடு இருந்தார். நெறியாளர் இதை அரசு நிர்வாக காரணத்துக்காகவும் பொருளாதார காரணத்துக்காகவும் செய்கிறது என்று சொல்கிறதே என்று சொன்னவுடன், சீர்திருத்தம் என்று சொன்னவுடன் அவரும், ஆமாம் நாங்களும் சீர்திருத்தத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது, நாங்களும் சீர்திருத்தத்துக்கு ஆதரவு, ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது என்று ஒரு சொல்லை சொன்னார். இதை தான் நாம் கவனிக்க வேண்டும். இங்கே கடந்த 8 ஆண்டுகளில் இந்த நாடை எங்கே நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று, இங்கே ஒரு பெரும் பொருளாதார வளர்ச்சி இருந்தது இந்த நாட்டில். எப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி இருந்தது? வருடத்திற்கு 10% வளர்ந்து கொண்டிருந்தோம். சீக்கிரமே ஒரு வளரும் நாடிலிருந்து வளர்ச்சியடைந்த நாடு என்கிற ஒரு திசையை நோக்கி கொண்டு போய் கொண்டிருந்தோம். ஏழை எளிய மக்கள் கையில் 500 ரூபாய் நோட்டு புழங்குகிறது, 1000 ரூபாய் நோட்டு புழங்குகிறது. ஆனால் ஒரே நவம்பர் 8, 2016 அன்றைக்கு ஒரே நாடு ஒரே பண மதிப்பிழப்பு என்று ஒரே அடியாக அடித்து ஏழைகளின் வயிற்றில் அடித்து இன்றைக்கு பொருளாதாரம் எங்கே போயிருக்கிறது? நீங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது தான் திராவிட மாடல் ஆட்சி. நீங்கள் ஏழையை அடித்தால் ஒட்டுமொத்த நாடுமே பாதிக்கப்படும். அதைத்தான் இன்றைக்கு நாடு பார்த்துக்கணும். இன்றைக்கு ஏன் பொருளாதார வளர்ச்சி 7% வந்துவிட்டது? நீங்கள் ஏழையை அடிக்க வேண்டும் என்று அடித்தீர்கள், ஆனால் நீங்கள் ஏழையை அடித்தீர்கள், ஒட்டுமொத்த நாட்டை அடித்தீர்கள், ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அடித்தீர்கள். இதே போன்ற ஒரு ஏற்பாடு தான் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதும். இன்றைக்கு எல்லா கட்சிகளும் விழித்து கொண்டு இதன் பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சியை புரிந்து கொண்டு இதை இன்றைக்கு வலிமையாக எதிர்க்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த நாடு மிகப்பெரிய பேரிழப்பை மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்கும் என்பதை நாம் சொல்லி நினைவூட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியதுதான் இந்திய ஒன்றியம். இதில் 9 மாநிலங்களைத் தவிர பெரும்பான்மை மாநிலங்கள் இப்போதுதான் ஆட்சி அமைத்துள்ளன. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்து இன்னும் 2 ஆண்டுகள் ஆகவில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹிமாச்சல் என பல மாநிலங்களின் சட்டமன்ற ஜனநாயகத்தையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் 5 வருடம் வந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது அந்த பார்லிமெண்ட்டும் சரி சட்டசபையும் சரி 5 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட் இருக்கிறது. கான்ஸ்டியூட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த 9 மாநிலங்கள் தான் 2024 அதோடைய டேர்ம் முடிகிறது. 9 மாநிலங்களுக்கு வந்து மட்டும்தான் 2024 இந்த டேர்ம் முடிகிறது. மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் எல்லாமே அதனுடைய டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 2026, 2027 முடிகிறது. ஸோ இப்போ 9 மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள், இப்போ குஜராத் உள்பட நான் சொல்கிறேன், குஜராத் கூட இப்போ தான் அண்மையில் தேர்தல் நடந்தது. இப்போ அந்த தேர்தல் வந்து மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்து மக்களால் வந்து மக்கள் ஆட்சியை வந்து அவங்க வந்து எலெக்ஷன் மூலமாக அவங்க வந்து அதை சொல்லி ஐ மீன் ஓட்டு போட்டு இப்போ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை. இதை வந்து எப்படி நீங்கள் கலைப்பீங்க? இப்போ அந்த 9 மாநிலங்கள் தவிர அப்போ மற்ற மாநிலங்களில் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட நடத்துவதற்காக
நீங்கள் மற்ற மாநிலங்களில் கலைப்பீங்களா? அப்போ அதை கலைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 5 வருடம் ஒரு டேர்ம் இருக்கணும்னு சொல்லி இருக்கிற கான்ஸ்டியூஷனில் இருக்க சொல்லியிருக்கிறத வந்து இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போகாதா? கான்ஸ்டியூஷனில் எப்போ நீங்கள் வந்து கலைக்கலான்றதும் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டரோ சரி, அதை வந்து பாராளுமன்ற லெவலில், இல்லை வந்து சீஃப் மினிஸ்டரோ சரி சட்டசபை லெவலில், அவங்க வந்து கேபினட் டெசிஷனை எடுத்து கவர்னருக்கு அனுப்பி அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து அவங்க கலைக்கலாம். பட் இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன், ஒரே தேர்தலுக்காக, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு கான்செப்டுக்காக நீங்கள் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து கலைப்பது வந்து இது வந்து அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானதாகும். ஸோ இதுவும் நாங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் பாஜகவின் கட்டுப்பாட்டில் சென்றது. ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்தது. எதிர்கட்சியான பின்னர் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறது. திமுகவோ அன்றும் சரி இன்றும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறது. மக்களாகிய நாம் எழுப்பக்கூடிய குரலின் மூலமாக, மக்களாகிய நாம் பேசுகிற பேச்சுகளின் மூலமாகத்தான் இந்த நாட்டை பின்நகர்த்துகிற சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றி இந்த நாட்டை நாம் முன்னகர்த்த முடியும் என்பதில் எவ்வளவும் எனக்கு ஐயம் கிடையாது. இது இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எதிர்த்தார்கள். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அவர்கள் எதிர்க்கிறார்கள். இது மிக நியாயமானது. அதே நேரத்தில் நண்பர் கேட்டார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறது அல்லவா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அண்ணாவின் பேருக்கு பெரும் தீங்கு இழைத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வேளாண் சட்டங்களை ஆதரித்ததாக இருக்கட்டும், அதே போல் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிப்பதாக இருக்கட்டும், மக்களுடைய மனநிலைக்கு எதிரான முடிவுகளை தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக அவர்கள் எடுக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் இன்றைக்கு எவ்விதமான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அந்த நெருக்கடிகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக, பாதுகாத்து கொள்வதற்காக டெல்லியின் எஜமானர்களுக்கு மண்டியிட்டு இது போன்ற முடிவுகளை எடுக்கிறார்கள். இதை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது, அண்ணாவின் ஆன்மாவும் மன்னிக்காது. இன்றைக்கு அண்ணாவின் வழியில், ஏன் ஜெயலலிதா சொன்னது போல மாநில அரசுகளை முனிசிபாலிட்டிகள் போல நடத்துகிற ஒன்றிய அரசின் மனப்போக்குக்கு எதிராக எழுந்து நிற்கிற ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாத்திரமே இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் MKStalin அதை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றிய அரசு எங்களை வஞ்சித்தாலும், அது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோதும் அது தமிழ்நாட்டை வஞ்சித்தது. ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு தவப்பயன் பெற்ற ஒரு மாநிலம். தமிழ்நாடு இன்றைக்கு எழுந்து நிற்கிறது என்றால் அது 2000 வருட நாகரிகத்தின் மூலமாக எழுந்து நிற்கிறது, தமிழ் நாகரிகத்தின் மூலமாக எழுந்து நிற்கிறது. இந்த தமிழ் நாகரிகத்துக்கு சவால் விடக்கூடிய, இந்த தமிழ் நாகரிகத்தின் முதுகெலும்பை அடித்து நொறுக்கக்கூடிய அசுர வேகத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. அதை திருப்பி அடிக்காமல் நீங்கள் அதனை அமைதிப்படுத்த முடியாது, அதனை சமாதானப்படுத்த முடியாது. இன்றைக்கு பாருங்கள், குடியரசு நாள் வரப்போகிறது. குடியரசு நாளுக்கான அழைப்பிதழ் முழுமையான தமிழில் தமிழ்நாடு அரசின் இலச்சினையோடு வந்திருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த பதிலடியின் காரணமாகத்தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த குடியரசு தினத்தில் ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த தமிழ் அழைப்புதல் நமக்கு காட்டுகிறது. இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை செய்ய தவறினால் வரலாறு நம்மை மன்னிக்காது, நமது சந்ததிகள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். மாநில சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ எந்த ஒருவருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் போகும் வாய்ப்பு உள்ளது. இதுபோன்ற அசாதாரண சூழல்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அதிபர் ஆட்சியை நோக்கிய பயணம் என்பதையும் திமுக சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற எதிர்ப்பை பல மாநில கட்சிகளும் தெரிவித்துள்ளது. அந்த கடிதத்தில் தலைவர் அவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் வந்து ஒரே தேர்தல் நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு ஹைப்பத்திட்டிக்கல் ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாரு தலைவர். அதில்
பாராளுமன்றத்தில் 2024 தேர்தல் நடத்தணுன்றக்காக எல்லா மாநிலங்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கலைக்க போகிறீங்க, கலைச்சிட்டு தேர்தல் நடத்துவீங்க, அப்பொழுது பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்கே கிடைக்கலன்னா அப்போ என்ன ஆகும்? அதே போல் மற்ற சட்டசபைகள், சில சட்டசபைகள்லாம் வந்து சில மாநிலத்தில் உள்ள சட்டசபைகள் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்காக மறுபடியும் ஒரு எல்லாரையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்துவீங்களா, இல்லை மெஜாரிட்டி இல்லாத மாநிலங்களுக்கு வந்து தேர்தலே நடத்தாமல் தள்ளி போவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு பேசிஸில் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சஜஷனை கேட்குறீங்க? அதனால் இது ஒரு தேவையற்ற ஒரு சஜஷன். நீங்கள் எங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இதை செய்கிறீங்க, அதனால் இதை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒடுக்கிற ஒரு எண்ணத்தோட, அதிகாரம் வந்து ஒரு இடத்துல குவியுன்ற ஒரு எண்ணத்தில் இது ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி நீங்கள் அதை நோக்கி போகிறீங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அடிப்படை இதுக்கே எதிரானதாகும் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க தலைவர் அவர்கள். வட மாநிலத்தில் உள்ள கட்சிகளும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். இப்போ நான் சொன்னேன், 9 மாநிலங்கள் தான் வந்து 2024 தேர்தல் வருகிறது. மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வந்து தேர்தல் வந்து 2027, அவங்க டேர்ம் வந்து 2027 வரைக்கும் இருக்கிறது. ஆகவே வந்து அந்தந்த பிராந்திய கட்சிகள் வந்து அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுதியிருக்காங்க, லா கமிஷனுக்கு எழுதியிருக்காங்க. நான் வந்து என்னுடைய தலைவருடைய கடிதத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, அப்பொழுது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அவர்கள் சார்பாகவும் வந்து அப்ஜெக்ஷன், ஆட்சேபனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஆகவே வந்து இந்த லா கமிஷன், இந்த சட்ட ஆணையம், அவங்க இந்த சஜஷனை வந்து இதை பற்றி வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது தேவையற்ற செயலாகும். ஒரு சட்ட ஆணையம் அவங்களுக்கு என்ன முக்கியமான வேலை? நீங்கள் சட்ட ஆணையத்துடைய ரோல் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தேவையற்ற ஒரு சட்டங்கள் இருக்கிறது, அந்த சட்டங்களை எப்படி சீர் செய்யலாம், என்னென்ன ப்ராப்ளம் வந்து நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், இதுதான் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியது ஒரு சட்ட ஆணையத்தின் கடமையாகும். இவர் புதுசாக சட்ட ஆணையத்துக்கு வந்த உடனே இந்த வேலையை எடுத்துகிட்டு செய்வதே நல்லதல்ல. அது முக்கியமான விஷயங்களை விட்டுவிட்டு, நாட்டுக்கு தேவையான விஷயங்களை விட்டுவிட்டு, தேவையற்ற விஷயங்களை வந்து இதை எடுத்து செய்வது, அது வந்து பாஜகவின் எண்ணத்தை தான் இவர்கள் பிரதிபலிக்கலாம்.